ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் காசத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பவுல் மாதிரி கிண்ணம் மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பை வந்து டீ பற்றி எடுத்து கொளுத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம பானை இது வச்சுனால அது வந்து நல்லா வந்து சூடு வந்து ஆகும். உள்ளேருந்து போக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பால் ஊற்றலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சாச்சு. வந்து நான் பால் ஊற்றுறேன். நான் 10 ருபீஸ் பால் வந்து வாங்கியிருந்தேன், அது வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து அது வந்து நல்லா வந்து பொங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து வந்து லெமன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, லெமன் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து தனியாக வந்து நம்ம புழிஞ்சிக்கிட்டு இருக்க போகிறோம். ஓகே, நல்லா வந்து புழிஞ்சி விட்டு இது வந்து வடிகட்டி மாதிரி வந்து அந்த கொட்டை உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வடிகட்டி வந்து எடுத்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஜூஸ் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து அது ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க. இது வந்து பொங்கி வந்துச்சா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னும் பொங்கி வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துச்சுன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து வந்து நான் வந்து இடுக்கி வச்சு வந்து எடுத்துடுறேன். அது வந்து தண்ணி மாதிரி வந்து தனியாக வந்துடணும். ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை வந்து ஏதாவது ஒரு ஒயிட் துணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கீழே ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரிஞ்சிச்சில் அந்த பால் வந்து எடுத்து அதை வந்து கொட்டிக்கலாம். ஓகே, கொட்டியாச்சு. ஓகே, நல்லா வந்து வந்து வலிச்சு வந்து கொட்டிக்கிறேன். ரொம்ப வலிச்சிடாதீங்க, தீஞ்சதெல்லாம் எடுக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம கிணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிணத்துலேருந்து வந்து தண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து இப்போ வந்து அந்த சூடு வந்து இருக்கும், அந்த மிக்சர் அந்த லெமன் சார் வந்து இருக்கும், அதனால வந்து அதில் அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து நம்ம எடுத்து வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, உங்களால் எவ்வளோ எவ்வளோ புளிய முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்டுக்கணும். ஓகே, நான் வந்து நல்லா புழிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து அந்த துணியிலேருந்து நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா அந்த ஏதாவது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இதை. ஓகே, பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நான் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் பக்கத்தில் வந்து தட்டை எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம உருட்டிக்கலாம். இது வந்து நல்லா வந்து பால் மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, பால் மாதிரி வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு வந்து வச்சிடலாம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து மீதியும் வந்து நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொப்பி வச்சிடலாம். அப்போ தான் டக்குன்னு எடுத்து ஊற்ற முடியும். இப்போ கிணத்துலேருந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். மிருப்பி வந்து தண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மிருப்பி வந்து இதில் வந்து ரொப்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தண்ணியில் அடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து சூடு வந்து போதும். இது வந்து இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சர்க்கரை பாகு செய்ய எடுத்துக்கலாம் இது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் அந்த 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அது நான் மெஷர் பண்ணல, அதனால் அப்படியே போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கரண்டியெல்லாம் கலக்கி விட்டுகிட்டே இருங்க. கலக்கி அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அது வந்து அப்படியே ஒட்டிக்காமல் இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் சர்க்கரையாக தான் இருக்குது. நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து போட போகிறோம். ஓகே, ஏலக்காயை வந்து நல்லா நசுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து ஏலக்காய் வந்து போட்டாச்சு. அது போட்டுட்டு நம்ம சர்க்கரையாக கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் இது ஏலக்காய் போடணும். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிருப்பியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசகுல்லா வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் வந்து எடுத்து வந்து போட போகிறேன். ஓகே, போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து போட போகிறேன். ஓகே, 5 வந்து போட்டாச்சு. ஓகே, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு, அதையுமே நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து பபுள்ஸ் வருது நல்லா தெரியுதான். ஓகே, நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க ஆரம்பிச்சுலாம். நான் 2 வந்து ஏற்கனவே வந்து சாப்பிட்டேன், டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டேன். கீ இது வந்து கீ இன்றைக்கி வந்து நான் அந்த பையனுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தான். கே இன்னாங்க சாப்பிட்ருங்க.